ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் ஆஃப் கலப்பைக்காரன் வித் மைசெல்ஃப் ராம்நாதன். ஸோ நம்ம போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, கோம்பை நாய்கள் வந்து பெல்ஜியன் மெல்லன்வா கூட எந்த அளவுக்கு கம்பேரபிளி இருக்குது, அதுக்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இதுலேருந்து இன்னொரு கேள்வி உங்கள் எல்லாருக்குமே தொக்கி நிற்கலாம். நீ ஏன் சண்டி அனலியுடைய காம்பினேஷனில் இருக்க குட்டிகளை சிஆர்பிஎஃப்க்கு கொடுத்த, என்ன காரணம்? இது மூலியமா ப்ரீடிங்ல இருக்கக்கூடிய செலெக்ஷன் டெக்னிக்ல சில விஷயங்களையும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ கைஸ். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப்னுடைய ஒர்க் ரெக்குயர்மெண்ட் என்ன? அவங்களுக்கு ஹைலி ஆக்டிவான டாக் வேணும், ரொம்ப ஆக்டிவாக அலர்ட்டாக இருக்கக்கூடிய டாக் வேணும், ஹை எனர்ஜி டாகாக வேணும். அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாமினா நிறையவே இருக்கணும். ஹை எனர்ஜி ஸ்டாமினா ரெண்டுமே வேறு வேறு விஷயம். ஹை எனர்ஜினா ஒரு விஷயத்தில் முழுக்க எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் எனர்ஜி கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். ஸ்டாமினானா ரொம்ப நேரம் அந்த விஷயத்தை பண்ணுறக்கான தன்மை அந்த உடம்புல இருக்கணும். ஸோ இதெல்லாமே அவங்க எதிர்பார்க்குறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு எனர்ஜி லெவல்ஸ். அதுக்கப்புறம் வந்து அலர்ட்டாக இருக்கணும் அந்த டாகு, ஃபியர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. நிச்சயமாக ஃபியர் வந்து கம்மியாக இருக்கணும் அந்த டாகில். ஃபியர்னா என்னன்னா, வித்தியாசமான சூழ்நிலைகள், வித்தியாசமான சத்தங்கள், இது எல்லாத்துக்குமே வந்து ஃபியர் கம்மியாக எக்ஸிபிட் பண்ணணும். எந்த சூழ்நிலையும் பயம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், பயம் பெருசாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான நாய்கள் தான் வந்து இந்த இதுக்கு ட்ரெயினபிலிட்டி ஃபேக்டராக அந்த மாதிரி நாய்களை கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி நாய்கள் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்ம சண்டி அனலி நம்ம ஏன் செலக்ட் பண்ணோம்? அப்போ இதுக்கு போகணுன்னா, நம்ம எப்போவுமே ரெண்டு நாய் சேர்த்துறோம், நான் அந்த ரெண்டு நாயை மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த நாய்களுடைய மூதாதையரையும் பார்க்கணும், அந்த நாய்கள் வேறு நாய்கள் கூட சேர்ந்து கொடுத்த குட்டிகளையும் பார்க்கணும். இதெல்லாத்தையும் வச்சு தான் நம்ம சண்டியை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். ஏன் சண்டியை செலக்ட் பண்ணுறோன்னா, சண்டியினுடைய அம்மா ரவுடி, அப்பா பீம். பீம் பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். பீம் வந்து யாஷ் ஃபார்ம்ஸில் இருந்த டாகு, இப்போ அவங்க தவறிட்டார். ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 13 வயசில் தவறிட்ட. அப்படி பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அல்ஃபா, ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்க எல்லா தெருநாய்களும் ஒத்தையாக நின்று 5-6 தெருநாயை அடித்து தம்சம் பண்ணி அல்ஃபாவை எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு டாகு. ஹியூமன் பீயிங்ஸை பார்த்தாலும் பயமே கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் டக்கு டக்குன்னு அப்படி குலைக்கிறதோ கடிக்க வரதோலாம் பண்ணவே மாட்டேன். அப்படி நின்று பார்ப்பா, அப்படி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பார்ப்பா. அப்படி நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துக்க, நான் குலைச்சி ஒன்று மிரட்டணும்னு அவசியம் இல்லை, பார்வையிலே மிரட்டுவேங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டாக் தான் பீமு. அந்த மாதிரி ஒரு சூப்பர் அல்ட்ரா கான்ஃபிடென்ட் டாக் பீமு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் ஆட்டிடியூடு, ஃபியர்லெஸ் ஆட்டிடியூட் நமக்கு அவங்ககிட்டருந்தே நிறைய வருது. அடுத்து ரவுடி. ரவுடி வந்து ஹைலி இன்டெலிஜென்ட், அவளுக்கும் ஃபியரே கிடையாது. நீங்கள் ரவுடி இன்ட்ரோ வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா, 4 நாய் நம்ம நாய்களே அவளை அட்டாக் பண்ண பார்க்கும், அசராமல் சுற்றி நின்று எல்லாத்தையும் மிரட்டுவான். ரொம்ப புத்திசாலியான நாய். அவள் புத்திசாலித்தனம் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நான் சண்டியை குட்டியை எடுக்க போகும்போது அவள் சிங்கிளாக ஒரு 10-20 மாடை மேய்ச்சிட்டு வந்தான், அதை நான் எங்கள் அண்ணால் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அவன் நடந்துக்கிட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம அடாப்ட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம தோட்டத்துலேயும் மாடுகள்கிட்ட அவளே தனி கவனம் எடுத்துகிட்டு போனது. அவள் குட்டி போட்டிருந்தப்போ அந்த குட்டிகளை மாடுகள்கிட்ட அவளே பழக்கி விடுறான். அந்தளவுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாக் ரவுடி. ரவுடி இப்போ 11 வயசு. இன்னைக்கு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடு. ரவுடி செம்ம ஸ்பீடு, செம்ம ஆக்டிவ், பயங்கரமான ஸ்டாமினா. ஸோ இந்த பீம் ரவுடிக்கு பிறந்த குட்டிகளை பற்றி எல்லாம் வந்து அவங்க இந்த ப்ரீடர்கிட்டையும் கேட்டோம், குட்டி எடுத்தவங்க சில பேர்கிட்ட இருக்கிற 1-2 குட்டிகளையும் நம்ம அப்சர்வ் பண்ணோம். அவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம பார்த்த தன்மை வந்து என்னென்னா, ஹை எனர்ஜி, ஹை ஸ்டாமினா, ஒரு பயம் இல்லாத தன்மை, பயங்கர அலர்ட்டாக இருக்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த காரணங்களுக்காகத்தான் நம்ம சண்டியை ஆன்சிஸ்டர் வைஸ் நம்ம சண்டியை செலக்ட் பண்ணுறக்கு அதுதான் காரணம். சரி, ஆஃப்ஸ்ப்ரிங் சண்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணால்? சண்டியினுடைய ஃபஸ்ட்டு லிட்டர் வந்து சண்டி அருவி. அதில் வந்து ஆதவன் பற்றி நான் அப்பப்போ கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கேன். அவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவ், அவ்வளோ ஹை எனர்ஜி, பயங்கர கான்ஃபிடென்ட்டான டாக், அப்படி மிரட்டுவாப்பிலி, ஓனர்கிட்ட அவ்வளோ ஒபீடியன்ட்டு, ரொம்ப நல்ல டாக். அதே மாதிரி அவனோட சிஸ்டரும் வந்து ஃபார்ம் டாகாக இருக்கு, அப்படி ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதுக்கு அடுத்து வந்து நம்ம அருத்ரா கூட வந்த லிட்டரில் நம்ம வெண்கோ வச்சுருக்கிறோம், அவனை பார்க்குறோம். அவன் அருத்ரா கிட்டேருந்து சைஸ் எடுத்தாலும் ஸ்பீடு குறையவே இல்லை, செம்ம ஹை எனர்ஜி, ஹை ஸ்டாமினா டாகு, பயம்லாம் கிடையாது, பயங்கரமாக இருக்கிறான். இன்னும் இந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இப்போ அடோலசன்ட்லேருந்து அடல்ட் ஆகிருக்கிறான், இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லா கான்ஃபிடென்ஸ் பில்டப் ஆயிடும். பட் அவனும் அப்படி தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் நம்ம கொடுத்த பப்பீஸில் சிலதுலேருந்து நமக்கு ஃபீட்பேக் கிடைக்கிது,
அவங்க எல்லாமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சண்டி தேன், அதில் வந்து நம்ம ஆதித்யாக்கே நம்ம குட்டி கொடுத்தோம். ஆதித்யா வந்து நான் ஐடலாக பார்க்குற ஒரு பர்சன், ஒரு மென்டார் மாதிரி பார்க்குற ஒரு பர்சன் கோம்ப ஃபீல்டில். அவரே வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்தார், இந்த பப்பிக்கு நல்ல தைரியமாக பழக்கிது, நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னு அவர் ஒரு மேல் பப்பி எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பன்னு சென்னை கொடுத்துருந்தோம். அந்த டாகும் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டு, பயங்கர லவ்விங் டுவர்ட்ஸ் ஃபேமிலி. அதை நம்ம கேட்கும்போது நமக்கு அதுவும் பாசிட்டிவாக தான் இருந்தது. ஸோ இந்த லிட்டர்லேயும் நமக்கு நல்லா தான் இருந்துச்சு. சண்டி கண்மணி சொல்லவே வேணாம், நம்மக்கிட்டே கோப்பம் இருந்தால் பயங்கர ஹை எனர்ஜி, பயம் இல்லாத நாய், ரொம்ப ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாகு. கீபான்கிற நாய் நான் கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறேன். அதாவது வந்து ஓனர் கொடுத்த கமாண்டுக்கு வந்து அவள் கமாண்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் போய் அந்த ஓனருடைய பிளேஸ்க்கு வந்து வெளியே இருந்து வந்த கோழிகளை விரட்டுறா. கோழிகளை அப்பவும் கடிச்சு சாப்பிட மாட்டேங்கிறா. இது எதுவுமே அவங்க பர்ஃபெக்டாக ட்ரெயின்லாம் பண்ணலை, அவளே அதெல்லாம் பழகிட்டா. திருப்பி ஓனர் கூப்பிடுவார், வருவா. அதை நான் பேச பேச அந்த கிளிப்பிங் நீங்கள் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒபீனியண்டான டாகு. அதே மாதிரி மாடுகளையும் வந்து அந்த ஓனர் ப்ராப்பர்ட்டிலேருந்து வெளியே வந்த மாடுகளை விரட்டுற வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறா. அவங்க வந்து இருக்கிற பிளேஸ் வந்து அவங்க ஒரு ரெசார்ட் நடத்துகிறாங்க, அதில் வர்ற கெஸ்ட் எல்லாரையும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி பயங்கர ஹை எனர்ஜி டாகு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாகாக இருக்கா. அதே மாதிரி நம்ம ரவுடிங்கிற பப்பி சண்டி கண்மணியில் கொடுத்துருக்குறோம், அவ்வளோ பயங்கர கான்ஃபிடென்ட்டாக ஃபார்ம் கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறா. அதே மாதிரி இந்த லிட்டரில் நம்ம கூட டச்சில் நிறைய பேர் இருக்காங்க, நாலு பேர் இருக்காங்க. தினேஷ்னு ஒருத்தர், அவர் வச்சுருக்கிற பப்பி கோக்கோன்னு அவரும் பேர் வச்சுருக்காரு. அந்த பப்பியும் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இப்போவே ஒரு 8-9 மாதத்துலேயே நல்ல கார்டிங் கெப்பாசிட்டி காமிக்குது. இன்னொரு நண்பர் ஐரான் வச்சுருக்காரு, அவளும் பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்கான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டாகுக்கு நம்ம பேரண்ட்ஸையும் பார்த்துட்டோம், ஆஃப்ஸ்ப்ரிங்ஸையும் பார்த்துட்டோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால நம்ம சண்டி செலக்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே மாற்ற ராமநாதா, இந்த கனலின்னு வச்சிருக்கிய டாக் அவள் இன்னும் குட்டியே போடல, அவள் லிட்டர்லேருந்து எப்படி எடுத்து கொடுத்தேன்? இதுக்கு கனலியுடைய ஆன்சஸ்டர்ஸ் பார்ப்போம். கனலியினுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வீரா, அம்மா நிலா. அந்த வீராவினுடைய பேரண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தம் ரமேஷ்குமார்னு இருக்கார். அவருடைய டாக்ஸு ஜாக்கி ப்ரௌனி. அந்த ஜாக்கி ப்ரௌனிங்கிற டாகில் குறிப்பாக வந்து ப்ரௌனிங்கிற ஃபீமேல் வந்து எப்படிப்பட்டதுன்னா, அவர்கிட்ட ரெண்டு ராட்வீலர் இருக்குது. அந்த ரெண்டு ராட்வீலரை அடக்கி இந்த மேல் கோம்பையும் அடக்கி அந்த இடத்த பாதுகாத்துக்கிட்டு இருக்க ஒரு அல்ட்ரா ஆல்ஃபா ஃபீமேல் டாக் அவள். அவளோட வாரிசு தான் வீரா. வீரா செம்ம அக்ரஸிவு, பயங்கர ஆட்டிடியூடோட கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடிய டாகு. அவனுக்கும் நம்ம நிலாங்கிற டாக் வந்தோன்னா, நிலா வந்து தேனி அருண்குமார் ப்ரீடிங்லேருந்து வந்த டாகு. அவளும் பயங்கர ஹியூமன் அக்ரஸிவ், பயங்கர கான்ஃபிடென்ட்டான டாக். அதுக்கு பிறந்த குட்டி தான் நம்ம கனலி. இதே இந்த வீராலேருந்து நான் 4 லிட்டர் பார்த்துருக்கேன். 4 லிட்டர்லேயும் பப்பீஸ் எல்லாம் செம்ம கான்ஃபிடென்ட், ஹை எனர்ஜி, ஆக்டிவ், அலர்ட்டான டாக்ஸ். ஸோ இந்த காரணங்களுக்காக நம்ம சண்டி கனலி சேர்த்து அந்த பப்பீஸையும் நம்ம அப்சர்வ் பண்ணோம். அதுங்களுக்கான எவ்வளோ வேகமாக இருக்குது, என்ன ஏதுங்கிறது எல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ணோம். இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து இந்த மாதிரி இவங்க கேட்குற இந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். சரி, இது போக மென்டலாக அதுங்களுக்கு என்ன தன்மை இருக்குது அதை வச்சு நீ எப்படி சொல்கிற? நம்ம ரவுடியினுடைய இன்டெலிஜென்ஸு, அதே மாதிரி நம்ம பீமனுடைய கான்ஃபிடென்ஸு, நம்ம வீராவனுடைய கான்ஃபிடென்ஸு, இதெல்லாம் மென்டலி வந்து ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸாக இருக்குது இந்த பப்பீஸுக்கு. நம்மளும் அந்த பப்பீஸை கொஞ்சம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், விளையாண்டெல்லாம் பார்த்தோம். ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, நிறைய லேர்ன் பண்ண கற்றுக்குதுங்க, பயம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம அந்த குட்டிகளை சிஆர்பிஎஃப்க்கு தேர்வு பண்ணோம் கொடுக்குறக்கு, நம்ம பர்சனலாக. அதுக்கப்புறம் 25 டேஸ் இருக்கும்போது சாரும் வந்து பார்த்தாரு, பப்பீஸ் எல்லாம் நல்லா வெயிட்டாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்காங்க. 25 டேஸில் பப்பீஸ் பெரிய அளவு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, பட் பார்த்துட்டு அவருக்கு ஃபிசிக்கலாக லுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ நமக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, பப்பீஸ் வந்து பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த கோம்ப பப்பீஸ் கொஞ்சம் தயக்கத்தோடு ரியாக்ட் பண்ணிச்சு, இந்த பப்பீஸுக்கு பயம் இல்லை. நாங்கள் அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷம், அட்லீஸ்ட் நம்ம யோசிச்ச விஷயங்களில் இது தெளிவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபேக்டர் வந்து அதுங்களில் இருக்குது. அது எப்படின்னா, அங்கே கொண்டு போய் விடும்போது ஒரு சின்ன ஏரியாக்குள்ளே விடுங்க, அதை சுற்றி உடன் டோர்ஸாக இருந்தது, பப்பீஸ் விட்டுருந்தோம். இந்த உடன் டோர்ஸ்லேருந்து அங்கங்கே சின்ன சின்ன கேப் இருக்குது, அது வெளியே வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தப்பிக்க பார்த்துதுங்க. இதுங்களுடைய அம்மா இந்த கனலியே வந்து, இப்போ அனலின்னு நான் பேர் மாற்றிருக்கேன், அவளே வந்து பார்த்தீங்கன்னா மாடி, எங்கள் வீட்டு மாடி வந்து ஒரு 20 அடி தரையிலேருந்து உயரம் 20 அடிக்கு மேலே இருக்கும், 25 அடிக்கு மேலே இருக்கும். அந்த உயரத்துலேருந்து சன்ஷேடில் கூச்சி கூச்சி கீழே இறங்கி போயிடுறா பால்கனியிலேருந்து. நம்ம வந்து அவளை செக்யூர்டாக வச்சுருந்தாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் இருக்குது. சண்டியும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆல்ஃபா. அவனோட வீடியோ பார்க்கணுன்னா சண்டி ஆல்ஃபா, சண்டி ஹசன் ஆல்ஃபான்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கனாலே தெரியும் அவன் எந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டான டாக்னு.
ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆயிருக்கு பப்பி இல்லைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொடுக்குறது பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த இண்டிபெண்ட்டாக அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும்னு வரும்போது ஃபஸ்ட்டு அதுங்க விளையாண்டுருந்த இடத்த தாண்டி அது வர்றதுக்கு கொஞ்சம் தயங்கிச்சு. அதுக்கப்புறம் இப்போ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி கிட்டத்தட்ட 900 meters வரைக்கும் இண்டிவிஜுவலாக வாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற சொன்னாங்க. அது ஒரு நல்ல விஷயம், சிறப்பான விஷயம்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டிய டைரெக்ஷன் என்ன அப்படிங்கிறது இனி ஃபர்தர் அவங்க நமக்கு கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு முடிவு பண்ணணும். அதாவது வந்து நான் முன்னாடியே போன வீடியோலேயே சொன்ன மாதிரி அந்த ஒர்க் எத்திக்குங்கிறத வந்து இனி ஜெனட்டிக்கலாக இம்ப்ரிண்ட் பண்ணுறதுக்கான முயற்சி, அதாவது ஓனரை ப்ளீஸ் பண்ண நினைக்கக்கூடிய நாய்க்குட்டிகளை நிறையா எடுத்து முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரணும். இதில் வந்து இந்த சண்டியினுடைய பிளட் லைன் வந்து நான் என்கிட்ட இருக்க டாகில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளட் லைனாக பார்க்குறேன் நான் அந்த சிஆர்பிஎஃப் இதுக்கு. ஸோ அந்த பிளட் லைன் ரிலேட்டடான டாக்ஸ்லேருந்து கொஞ்சம் பப்பீஸ் நிறையா கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கேன். இந்த மாதிரியான ஒர்க்குக்கு அவங்க கேட்குற பட்சத்தில் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற இதில் இருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம சண்டி அனலி இவங்க ரெண்டு பேரையும் காம்பினேஷனில் இருக்க பப்பியை சிஆர்பிஎஃப்க்கு கொடுத்த காரணம். ஸோ ஒரு ப்ரீடிங் பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் ஃபேக்டர்ஸ் நம்ம யோசித்து பண்ணணும். அப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு வர்ற பப்பீஸ் வந்து மென்டலி ஃபிசிக்கலி எல்லா வகையிலையும் ஹோலிஸ்டிக்காக பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரீடிங் ஆகி ஏதோ ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்காமல் கொஞ்சம் அதுக்கு தாட் ப்ராசஸ் கொடுத்து பண்ண வேண்டி இருக்குது. இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ தான். இது ஒரு பெரிய கடல். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த சேனலுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் மைசெல்ஃப் ராம்நாதன். பை கைஸ்.